வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மென்ஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் 7.4 ல 6th சம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க. த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியரிக்கல் ஷெல் ஆர் 6 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் இட் இஸ் மெல்டட் அண்ட் ரீகேஸ்ட் இன்டு அ சாலிட் சிலிண்டர் ஆஃப் டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க, உள்ளீடற்ற அரைக்கோளம். ஏன்னா அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா உருக்கி ஒரு சிலிண்டர் செய்யறோம், அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒன்னா உருக்கி இன்னொன்னு செஞ்சோம்னா ரெண்டோட வால்யூமும் சேமா இருக்கும், அதாவது ரெண்டோட கன அளவும் சமம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எப்ப எழுதுற மாதிரி ஹாலோ ஹெமிஸ்பியர் சிலிண்டர் ரெண்டையுமே தனித்தனியா எழுதிக்கிறேன். எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர், எக்ஸ்டர்னல் ரேடியஸ்க்கு கேபிட்டல் ஆர்னு பேர் வச்சுக்கிறேன். இன்டர்னல் டயமீட்டர் 6 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ்க்கு வந்து ஸ்மால் ஆர்னு பேர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி சிலிண்டருக்கும் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, டயமீட்டர் கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர். இதுக்கு ஏற்கனவே ஆறுன்னு வச்சதுனால இதோட ரேடியஸ் வந்து வேற அளவு, அதனால R1 பேர் வச்சுக்கிறேன். இப்ப நம்ம ஹைட் தான் கண்டுபிடிக்கணும், ஹைட். அப்ப ஹைட்டுக்கு வந்து நான் H நேம் வச்சுக்கிறேன். லெட் H பி த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். நம்ம ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியரை வந்து மெல்ட் பண்ணி அதை சிலிண்டரா ரீகாஸ்ட் பண்ணல என்ன ஆகும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்வல் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆனா இங்க ஆருக்கு பதிலாக R1 யூஸ் பண்ணிருக்கிறனால இங்க R1 போட்டுக்கணும். இது என்னது, 2/3 பை கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. இப்ப பை அப்படியே வச்சுக்கணும். R1 என்னது, 7 × 7 H. 2/3 இன்டு பை, R³னா 5³ மைனஸ் 3³. இப்ப இது ரெண்டையும் நான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். 5³னா 125, 3³னா 27. சோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 98 வரும். 2/3 இன்டு பை, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணா 98. சோ இங்க வந்து ஹெச் மட்டும் வச்சுக்கிறேன், அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மத்த எல்லாமே மேல இருக்கு, அது எல்லாத்தையும் கீழே கொண்டு வரேன். பை இன்டு 7 × 7, பை பை கேன்சல் ஆயிரும். 1 7 1 7 4 7 1 7 2 7, 4/3 கேன்சல் பண்ண என்ன ஆகும், 133 பாயிண்ட் வச்சோம்னா 10 வந்துட்டே இருக்கும், 33 போயிட்டே இருக்கும். நம்ம வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தா போதும், அதனால 1.33 சென்டிமீட்டர். இதுதான் புதுசா நம்ம செஞ்ச சிலிண்டரோட ஹைட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.